ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணி இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கருகிடும். அதனால் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த வாசமும் அந்த கலரும் வந்து லைட்டாக கொஞ்சம் மாறும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஈஸியாக அரைச்சிடலாம். அடுத்ததான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பொடி. அதுக்கடுத்து தான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வரணும். நம்ம இப்படி அழுத்தி பிடித்தோம்னா அது வந்து உடையாமல் இருக்கிற பதம் வரைக்கும் வந்தால் போதும். தண்ணி வந்து நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்த பிறகு நம்ம இப்படி கொழுக்கட்டை இப்படி பிடித்தோம்னா நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி பிடிச்சி வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு ஸ்டீமர்லேயோ வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை, அப்படியே டைரெக்டாகவே வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு 10-லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.